அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு பரக்கத் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பீஃப் வந்து பெப்பர் போட்டு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா சூடாயிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 kg பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து, தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, இந்த டைமில் வந்து நம்ம பீஃப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, இந்த டைமில் வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வந்து மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு. நம்ம 10 நிமிஷம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.